ஒரு நொடி போதும் நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் நம்மளால் அந்த ஒரு நொடியை மாற்ற முடியாது. அந்த ஒரு நொடியை மறக்கலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் அந்த நொடியின் நினைவுகள் அந்த ஒரு நொடியை ஞாபகம் படுத்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன நான் ரொம்ப பிஸி. ஐயோ, உன் பிஸியை பற்றி தெரியாதா? வேலையே இல்லாமல் ஊரெல்லாம் சுற்று ஜெர்மனி. அப்போ சார் வேலை என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான் எங்கடா போக போகிறேன், வீட்கிட்ட தான் இருப்பேன். அடிக்கிற வீட்டுக்கு எங்கே போகிற மாதிரி இருக்கு? வீட்கிட்ட ஒரு மரம் இருக்குது, அங்கே தான் கன்சீல் பண்ணி நிற்பேன். அது இல்லாமல் இப்போல்லாம் குளோபல் வார்மிங் வேறு ஜாஸ்தியாகிட்டு இருக்கிறேன். குளோபல் வார்மிங் என்னது? நான் சயின்ஸ் பற்றிலாம் பேசுங்கிறேன். நீ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தானே? அச்சா, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ். குளோபல் வார்மிங்னா அர்த்த ஹீட் ஆகுது. ஸோ பேசிக்கலி சில விஷயம் நம்ம பண்ணுறது நேச்சரை டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ எஃபெக்ட் பண்ணுது. அதால் தான் அர்த்தோட டெம்பரேச்சர் ரீஸ் ஆகுது. அப்படியே பர்ஃப்யூம் பண்ணியா? குளோபல்ன்ற டம்பல்ன்ற என்னடா சொல்ல வர நீ? டாக் மீ மேன். டே மங்குனி அமைச்சரே, நம்ம அர்த்துக்குன்னு ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு. நம்ம லாஸ்ட் டெக்கேஜ் இல்லை அதுக்கு ஒரு 20 வருஷம்னு வச்சுக்கோமே, நம்ம ஜனங்கள்லாம் சேர்ந்து மரம் வெட்டுற இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறேன்னு ஏர் பொல்யூஷன் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போது அர்த்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ் லெவல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதால் கிளைமேட் சேஞ்சஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிளைமேட் சேஞ்சஸ்னால் என்ன தெரியுமா? மழை சீசனில் வெயில் அடிக்கும், வெயில் சீசனில் மழை அடிக்கும். இதெல்லாம் தான் குளோபல் வார்மிங்கோட எஃபெக்டே. அப்பா சாமி, உன்னை தெரியாமல் கேட்டேன்டா, தலை வலிக்குதுரா. தயவுசெய்து டீ கட்டிட்டீங்க நிற்க வேண்டாம். ಒಂದು ಕಾಫಿ ಕಾಫಿ ಇನ್ನು ಉಣ್ಣಕೊಂಡು ಕಾಫಿ ಅಪ್ಪ ನೇನೇನು ತಿಳಿಸವಾಯುವಾ? ಡೇ ತಂಬೆ, ಡೇ ತಂಬಿ ಕಾಫಿಡಾ? ಡೇ ಅಣ್ಣನ ಕಾಫಿಡಾ ತಂಬೆ? ಡೇ ಚೌಟಾಲ್ ಕಾದೇ ಕೇಳ ಮಾತಾಡ್ರಿ. ಡೇ ಏನಡಾ ಅದಕ್ಕೆ ಮಾತಾಡ್ರಂಡಾ? ನೀವು ಎಲ್ಲ ಅವ್ರ ಆಲ್ ಮರ್ಯಾದೆ ಬರೆಯಾ? I have rights. I pay my taxes. I the economy, you the economy, we the economy. Tadam, thambi or respect ra. Ah, poitan ave. Jo. Avanga pona. Nee danna povacha. Ama, ungalku la coffee vendava? Coffee la vaana, in pasikide pora valila edha saapidalam. Unakku venda pa. Yefa. Coffee or drug da? Enadhu drug ah? Ama. அப்படின்னா இவ்வளோ நம்ம போதைக்கு அடிமையாக இருந்தோம். அப்படின்னா நான் ட்ரகிஸ்டா? ஷே, இது தெரியாமல் போச்சு. டேய், பிரெயினை பூஸ்ட் பண்ணுற எல்லா விஷயமும் ட்ரக்கு தான்டா. ஆமாம், உங்களுக்குலாம் காஃபி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியுமே, ஏன்னா காஃபியை கண்டுபிடிச்ச பேர் காஃபியாக இருக்கும். அதனால்தான் அது காஃபின்னு பேர் வச்சாங்க. ஆமாம், கரெக்டா. நியூட்டன்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பேர் நியூட்டன். அப்படின்னா காஃபி கண்டுபிடிச்ச ஒரு பேர் காஃபி தானே? யாரா நீங்கள்லாம்? எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளா? காஃபியை கண்டுபிடிக்காமலே இருந்துருக்கலாம். காஃபியை கண்டுபிடிச்சது என்னமோ ஹியூமன்ஸ் தான்.
ஆனால் காஃபி பீனுன்னு ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சது ஆடு. ஆடா ஆடா வீட்டுக்கு போய் பார்க்கல கூட ரெண்டு மூணு ஆடு மட்டும் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சான். அவனுக்கு ஒரு டவுட்டா, எப்படி இந்த ஆடு மட்டும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு அது என்ன சாப்பிட்டு கண்டுபிடிச்சானோ. அந்த செடியில் ஒரு பீன்ஸ் இருந்துச்சான். அவன் நினச்சானா, ஓ ஆடு இவ்வளோ ஆக்டிவாக இருக்கே, அப்புறம் நம்மளும் இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீன்ஸ் எடுத்துன்னு வந்து காய வச்சு உடச்சிட்டு அப்புறம் அதை வந்துட்டு தண்ணியில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி தான் காஃபி வந்துச்சு. வா இன்ட்ரெஸ்டிங். ஏ டிரைவருக்கு ஹெல்மெட்டை வாங்க போகலாம். அங்கே பாடுறா அந்த சின்ன பசங்களை, அங்கே பாரு. அந்த காலத்தில் நம்ம எப்படிரா இருந்தோம், போகோ டாமஞ்சேரின்னு பார்த்துருந்தோம். நீனை பார்த்துருந்த டே ஜென்ரேஷன் கேப்டா. அவங்கள தப்பு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது ஜென்ரேஷன் கேப்பா? ஆமாம், அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிச்சுரா. நம்மளுக்கு கிடச்சிருந்தா நம்ம அத்தா பண்ணியிருக்கோம். நம்ம தாத்தா காலத்தில் எதுவுமே ஈஸியாக கிடைக்கல, அவங்க எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டாங்க. அதே நம்ம அப்பா காலத்தில் சில விஷயம் கிடைச்சிச்சு. நம்ம தாத்தாங்களாம் நம்ம அப்பாங்களை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அதே இப்போ நம்ம காலத்தில் சில விஷயம் நம்ம அப்பாங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அப்பாலாம் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. இப்போ நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பார்த்து பொறாமப்படுறோம். டே எப்படி பார்த்தாலும் நம்ம ஜென்ரேஷன் தான் கெத்து. ஏன்னா நம்ம ஜென்ரேஷனு டெக்னாலஜிக்கு முன்னாடியும் இருந்திருக்கோம், இப்போ டெக்னாலஜி கூடவே இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனு டெக்னாலஜி இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நம்ம இருந்தாலும் எல்லாத்தையும் சர்வைவ் ஆகும். ஆனால் இருந்தாலும் லைஃப் இஸ் அ பூமரங் மச்சான். இன்னும் ரெண்டு மூணு ஜென்ரேஷனில் நம்ம தாத்தா பட்ட அதே கஷ்டத்தை எல்லோரும் திரும்பி படுவாங்க. அதெல்லாம் நினச்சுன்னு கதை ஃப்ரீயாக விடு. அது இன்னும் கரெக்டு தான். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும். நீ நான் திடீர்னு ஃபிலாசபியில் பேசுகிறான். ம், ஃபிலாசபி தான் மூட்டு கார்ல இரு. ஆமாடா பர்ஃபி மண்டியா, இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? அதெல்லாம் அப்படியே பார்த்து கற்றுக்கிறது தான். இவ்வளோ நாள் என் கூட தானே இருந்தேன். இதெல்லாம் அப்புறம் தெரியும் உனக்கு? அதெல்லாம் அப்படி தான் ஃப்ரீயாக விடு. எதுவும் பண்ணியிருக்கான். மச்சான் யார் அவனுக்கு எப்படி ஓட்டின்னு இருக்கிறாங்க? ஓவர்டேக் பண்ணி போய் நிற்கோ மச்சான். போடா போ போ போ, ஃபாஸ்ட்டாக போ ஃபாஸ்ட்டாக போ. டேய் சும்மா உட்கார்றா. ஏய் அவனை பார்த்தால எப்படி போகிறான்னு சொல்லு. வாங்க முடியும் மச்சான், நீ போடா மச்சான். டேய் சும்மா இருறா, டிஸ்டர்ப் பண்ணாதரா. அவனை டிஸ்டர்ப் பண்ணாவே எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரியுமா உனக்கு? நான் டிஸ்டர்ப் பண்ண இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுமா? இன்னும் ஆகாதா? டிரைவிங்கில் ஒரு செகண்ட் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும் ஆக்சிடென்ட் ஆகிடும். முக்கியமாக ஹைவேல இருக்கும் போது நீ சும்மா அவனை டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தனா? ஆமாண்டா, எங்கள் அப்பா போன வருஷம் ஒரு ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்தில் 1.5 லட்சம் ரோடு ஆக்சிடென்ட் ஆகுதா, அதில் ஒரு நாளைக்குன்னு பார்த்தா 1400 ஆக்சிடென்ட் ஆகுதா, அதில் 450 பேர் சாகுறாங்களா, அதில் ஒரு ஹவரில் 500 ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதா, 20 பேர் சாகுறாங்களா. தயவுசெய்து டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணாது. நீ கொஞ்சம் கான்சியஸாக இருந்து அப்பப்போ அவனை பார்த்துனே இரு. ஃப்ரண்ட் சீட்டில் இருக்க வந்து ஆக்சிடெண்ட்டை பண்ண வைக்குவாங்க. சும்மா இருக்காமல் அவனை ஓவர் டேக் பண்ண, இவனை ஓவர் டேக் பண்ணன்ட்டு ஆக்சிடென்ட் பண்ண வச்சிடுறாங்க. ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருந்து டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணலாம். சரிடா, அவன் குச்சிக்கிறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணப்போ அட்லீஸ்ட் நம்ம புத்தி சொல்லிட்டு போகலாம். டே கண்டவனுக்கெல்லாம் இருக்கிறா புத்தி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவனுக்கு சொல்கிறான். இவன் இன்னைக்கு நம்ம பேச்சு கேட்டிருந்தா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா? நான் அவங்க பேச்சு கேட்டிருந்தால், அன்னைக்கு நான் குடிக்காமல் வண்டி ஓட்டியிருந்தால், இன்னைக்கு என் நண்பர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். நான் பண்ண தப்பினால் என் நண்பர்களை கொன்று நான் மட்டும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் தினமும் செத்துக்கிட்டே தான் இருக்கேன். அன்னைக்கு நானும் செத்திருந்தால் இந்த கவலையே இருந்திருக்காது, இந்த கதையும் இருந்திருக்காது. ஏனால் இப்படி ஒரு வாழ்க்கை சாவோட மோசமானது.
So, don't drink and drive.